அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஹாய் பாப்கார்னியன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கணக்கன்பட்டி சுவாமிகளுடைய மகிமைகள் அற்புதங்களை பார்த்துட்டு வர்றோம். அதில் சுவாமிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா யாருமே சாதாரணமாக வந்துடுறது இல்லைங்க. அவங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையினாலையும் விரக்தியாலையும் வாழ்வதற்கே இன்னும் சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறபோது தான் சுவாமிகளை வந்து பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தி சுவாமிகளும் அவங்கள காப்பாற்றியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி நடந்துட்டுருக்குதுங்க. ஆனால் பல சுவாமிகள், பல இந்த போலியாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பிச்சுக்கிறதுக்கு வேண்டி, அவங்க தப்பிக்கிறதுக்கு வேண்டி இந்தந்த பிரச்சனைகளுக்கு நீ இங்கே போ அங்கே போ அப்படின்ட்டு தேவையில்லாத ஒரு பரிகாரங்களை சொல்லி அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் சுவாமிகள் எதுவும் பேசுவது கிடையாது, இருந்தாலும் அப்படியே அவருடைய செயலில் தான் அதை எல்லாமே பண்ணியிருக்காருங்க. அந்த அளவுக்கு துன்பங்களை நீக்கக்கூடிய அவர் ஒரு அற்புத சீலர் அப்படின்னே சொல்லலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய சித்துக்கள் ஏராளங்க. இவருக்கு தெரியாத சித்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த சித்துக்களை பயன்படுத்தி வந்தவர்களுடைய துன்பத்தை போக்கியிருக்காரு. அதுதான் ரொம்ப மெயின். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு டாக்டர்கிட்டயே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் நமக்கு கொஞ்சம் நல்லானா தானே, கொஞ்சமாவது ரெக்கவர் ஆனால் தானே அடுத்த டைம் ஓகே இவர் என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட போவோம். அந்த மாதிரிங்க சுவாமிகள் வந்து நல்லாவே இன்னல்களை போக்கி வச்சுருக்காரு. இதே மாதிரி தாங்க கணக்கம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் அங்கே ஒரு கமிஷன் வண்டியில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவரு கூட அவர் தன்னோட அம்மா ப்ளஸ் ரெண்டு சிஸ்டர்ஸ் அவங்க கூட இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அவங்கள இழந்துட்டாங்க, அவங்க வந்து இறந்துட்டார் போல். ஸோ அவங்களாம் யாரும் இல்லாததுனால இந்த பையன் வந்து இவர் தான் வந்து குடும்ப பொறுப்பை சுமந்துட்டு இருந்திருக்காரு. இதில் ஒரு சிஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணி வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. இதனால் ரொம்பவுமே அவர் நொந்து போயிட்டார், என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பாசத்தை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த அக்காவுக்கு வந்து அந்த திருமணம் செய்வதற்கு முடிவெடுத்து நிறைய இடங்களை பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளிகிட்டே போயிருக்கு. எங்கே போனாலும் அவங்க சிஸ்டருக்கு வந்து தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்க. இதனால் மாப்பிள்ளை அமையாததுனால இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு தரகர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு, ஆனால் என்னென்னா அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்க விரும்புகிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போது நீ அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணை கட்டிக்கிட்ட உன் அக்காவை அந்த மாப்பிள்ளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவரும் யோசிச்சுட்டு சரி, நம்ம சிஸ்டருக்கு எப்படியோ ஒரு மேரேஜ் ஆனால் சரி, அவங்களுக்கும் அப்படியே ஒரு லைஃப் தள்ளிகிட்டே போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு அவரும் ஓகே அப்படின்ட்டாரு. அப்போ அவங்க அக்காவுக்கும் அவங்களுக்கும் அந்த வீட்டு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்திருக்கு, இவங்களுக்கும் அந்த வீட்டு பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு தீராத மனநோய் இருந்திருக்கு. அந்த பொண்ணு நைட்டானா ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி கத்தியிருக்காங்க. கொஞ்ச நாட்கள் வந்து யார்ட்டையும் சொல்லாமல் எங்கே வேணாலும் போயிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த கிணறு இருக்கிற இடத்துக்குலாம் போய் மேலே நின்று இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் மண்ணெலி போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியே இவரோட ஒய்ஃபோட இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, இப்படி ஒரு துன்பம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் தன்னே மாயத்துக்குள்ளலாம், சூசைட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு வந்துட்டார். அப்புறம் அவங்க அம்மாவோட முகத்தை பார்த்துட்டு இருந்தோம், அம்மாவுக்காக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இருந்துட்டாரு. அப்புறம் ஒரு டைம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அந்த கிணத்துக்கிட்ட போய் ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியாக ஒரு அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்து யார் அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் சாமி இப்படி இது பண்ணுது, பக்கத்தில் தான் ஜக்கம்மா கோயில் இருக்குது, நீ அங்கே போயிட்டு வா, ஏதாவது காத்து கருப்புக்கு இது பிடிச்சிருக்கும், போ, அங்கே போனால் சரியாகும், போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இது கேட்டோன்னா அந்த அன்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி அந்த அம்மா சொல்கிறாங்க, இது ஒரு தெய்வ வாக்காக கூட நம்ம எடுத்துகிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கம்மா கோயிலுக்கு போயிருக்காரு. அங்கே தான் கணக்கன்பட்டியாரை பார்க்குறாரு. நம்ம மூட்டை சுவாமிகள் அப்படியே ஃபுல்லாக அங்கே உட்காந்துட்டு இருந்திருக்காரு, உடல் முழுவதும் சந்தனத்தை பூசிட்டு. அப்போ இவர் ஜக்கம்மா கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காரு. சாமியை வந்து தூரமாக நின்று நினச்சி தன்னோட மனசுக்குள்ளே இந்த பிரச்சனையை சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே எழுதிருக்காரு. அப்போ அந்த சாமி அவரை பார்த்து, டேய் இங்கே வாடா,
மாடு மேய்க்க வந்தியா, வீட்டில் இடி விலகுதடா, திருடன் ஓடிட்டான்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை. கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டே இங்கே வாடா, இந்த சந்தனத்தை எடுத்து இடுப்பில் பூசுடா அப்படின்ட்டு இருக்காரு சுவாமிகள். அவரும் எடுத்து பூசியிருக்காரு. அப்போ சாமி மேலே ஆகாயத்தை பார்த்துட்டு ஓடி போயிருன்னு சொல்கிறேன், போ போ அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் நீ வீட்டுக்கு போப்பா, போய் உன் வேலையை பாரு அப்படின்ட்டு இருக்காரு. இவர் சரி சாமி பேசிய வார்த்தைகள் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ இவங்க வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களே கேட்டிருக்காரு, அவங்க உன்னோட ஒய்ஃப் வந்து கிணத்து மேட்லேருந்து விழுந்துடுச்சுப்பா, மூச்சு பேச்சு இல்லை, அதனால் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, பெரிய ஆஸ்பத்திரி போயிருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ வந்து செல்ஃபோன்லாம் இல்லை, அப்போ போனால் தான், அங்கே போனால் தானே என்னென்னு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் பதறி அடிச்சுட்டு இவர் போயிருக்காரு. அப்புறம் அங்கே போய் பார்த்தா அவங்க நினைவில்லாமல் படுத்திருந்திருக்காங்க. அப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை தலையில் அடிபட்டிருக்கு, ஸோ அவங்க கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க, எதனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. இவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு வெளில வந்திருக்காரு. அப்போ அவங்க இவரோட அம்மா இவரோட அக்கா பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுருக்காங்க. அதாவது நாங்கள் தான் உன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டோம், இப்படி ஆயிடுச்சேன், என் வாழ்க்கைக்காக நீ என்னன்னு தெரியாமல் கூட கட்டிக்கிட்டியே அப்படின்னுலாம் அவங்க அழுதுருக்காங்க. அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் வந்து இவரை பார்த்து சொல்லியிருக்காங்க டாக்டர் வந்து, வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்கள கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்காரு. அவருக்கு ஓ பரவாயில்ல, நம்ம இனிமேல் வாழ்நாள் முழுதும் சாமிக்கு தொண்டு செய்யணும், பரவாயில்ல, இவர் இன்னமும் பயந்துட்டு வந்தார் பட் சாமி காப்பாற்றிருக்காருன்னு நினச்சிட்டே வந்திருக்கார். கூட்டிகிட்டு போகலான்னு அவங்க ஒய்ஃபை பார்க்க போயிருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் கண் முழிச்சு கேட்டிருக்காங்க, ஏங்க எனக்கு என்னாச்சு, எங்கே இருக்கேன் நான், ஏன் இங்கே எல்லோரும் வந்தோம், எதுக்கு இங்கே வந்திருக்கோம், வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இவர் பயங்கர ஷாக்கு, எப்போவுமே அவங்க மரியாதையே கொடுக்காம தான் பேசுவாங்க, ஏன்னா அவங்களுக்கே அந்த ஒரு இது இருந்ததில்லை அதனால். அப்புறம் இவருக்கு பயங்கர ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்புறம் அதிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப நல்லா சிரித்து பேசி, நல்ல பண்பாக, நல்ல மரியாதை, எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாத்துகிட்டையும் ரொம்ப கைண்டாக ஃபேமிலி மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க. அப்புறம் ஓகே அப்போது விலகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் சொல்லியிருக்காரு, மா இப்போல்லாம் நீ பேசியிருக்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது அவங்க நானா அப்படி இருக்கேன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய அக்காவும் வேறு லைஃப் மேரேஜ் பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் சாமிகளோட அருளால் தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக அங்கே எப்போ கோயிலுக்கு வந்தாலும் யாருக்கு பக்கத்தில் இருந்தாலும் அவர் இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறாருங்க. ஸோ அப்போருந்து அவர் வந்து ஐயாவுடைய பயங்கர ஆத்ம சேடன் ஆகிட்டார். அவரோட லைஃப்பில் இவரை மாதிரியே எத்தனையோ பேர்த்தோட லைஃப்பில் ஐயா வந்து மகிமைகள் செய்து தன்னுடைய சீடர்களை அவர் ஆட்கொண்டுள்ளார் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குறைகளை நினைத்து கணக்கம்பட்டி யாரை நீங்கள் வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்னு உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.